அந்த ஞாபகத்தை வந்து அவங்க எழுதியிருக்காங்க அந்த ஒரு சம்பவத்தை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க கமலா அண்ட் ஹஸ் பிரதர் ஹட் பின் இன்வைட்டட் டுவ பர்த்டே ஃபெஸ்ட் இன் அம்பாலாத்தல் அம்பாலாத்தல் அப்படிங்கிற பிளேஸில் கமலாவையும் அவங்களுடைய பிரதரையும் வந்து கூப்பிட்ருக்காங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக மாலத்தை குட்டி டுக் த கிட்ஸ் டு த ஷெர்பண்ட் ஸ்ரைன் பிஃபோர் லன்ச் ஸோ மா அங்கே அந்த அம்பாலாத்தல்ல மாலத்தை குட்டின்னு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு இவங்கள வந்து ஷர்பண்ட் ஸ்ட்ரைனுக்கு கூப்பிட்டு போகுது ஷெர்பண்ட் ஸ்ட்ரைன் அப்படின்னா அந்த புத்து பாம்பு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த தான் வந்து ஷெர்ப் அண்ட் ஸ்ட்ரைனு சொல்கிறோம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் பட் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் தி ஃபேமிலி வாஸ் மீனாட்சி எடத்தி அந்த அம்பாலாத்தல் ஃபேமிலியில் மீனாட்சி அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அந்த வீட்டுக்கு தோ தேர் ஆர் மெனி சர்வன்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் ஒன்லி மீனாட்சி நியூ த ஃபேமிலி நீட்ஸ் அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க ஆனாலும் கூட இந்த மீனாட்சின்றவங்களுக்கு தான் எல்லாருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும் ஆஃப்டர் த ரிட்டர்ன் ஃப்ரம் தி டெம்பிள் தே ஸ்டார்டட் ஹியரிங் த இன்டென்ஸ் சவுண்ட் ஆஃப் தி கேல் ஸோ அவங்க கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான காற்று சத்தம்லாம் அவங்களுக்கு கேட்குது அம்மா ஆஸ்கர் தெம் டு செட் அந்த அப் ஸ்டேஜ் மிடில் ரூம் அண்ட் கேவ் வித் தேம்மா மெட்டல் ராயஸ் டு ப்ளே வித் ஸோ இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தாயக்கட்டையை கொடுத்து மேலே இருக்கிற ரூமில் நீங்கள் உட்காந்து விளையாடிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க த ஸ்லாம் த விண்டோஸ் ஷர்ட் அன்லிட் பிராஸ் லேம்ப்ஸ் ஸோ ஜென்னலெல்லாம் மூடிட்டு விளக்க வந்து அவங்க ஏற்றி வைக்கிறாங்க ஆஸ் இட் ஹேட் பிகேம் டார்க் அட் அரவுண்ட் ஃபோர் பிஎம் இட் செல்ஃப் ஸோ நாலு மணி தான் ஆகுது ஆனாலும் கூட இருட்டாயிடுச்சு அதனால் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு காத்தடிச்சிட்டு இருக்கிறதுனால விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க மகளத்து குட்டி வாண்டட் டு கோ டு அம்பாலாத்தல் டு சி குட்டி ஓப்பு பட் அம்மம்மா கன்வின்ஸ்டர் சே ஷி குட் கோ ஆஸ் சூன் அஸ் த ஸ்ட்ராங் ஸ்டாப்ட் ஸோ இவங்க டெம்பிளுக்கு போயிட்டு வேறு ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஸோ அங்க இருந்து மலைத்து குட்டின்னு கேட்குறேன் நான் அம்பாலாத்தலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கேட்குது அப்போது எதுக்கு அப்படின்னா அந்த குட்டி ஓப்போன்ற குழந்தைய பார்க்கறதுக்காக அப்போ அம்மா என்ன சொல்றாங்க இரு மலை இந்த சா இதெல்லாம் நிற்கட்டும் புயல் மலைலாம் நிற்கட்டும் நான் உன்ன கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவளை சமாதானம் பண்ணுறாங்க கோகோனட் பாம்ஸ் கேம் க்ரஷிங் டவுன் தட் டைம் ஸோ அப்போ அந்த தென்னை மரம்லாம் அப்படியே உடஞ்சி உடஞ்ச சத்தத்தோட கீழே வந்து விழுது ஆல் ஆஃப் தம் டிசைடட் டு சிட் இன் த சதேன் ரூம் டவுன் ஸ்டேஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கீழே சத சவுத்து பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் எல்லோரும் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க ஆஸ் இட் ஹேட் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீலிங் ஏன்னா அந்த ரூமோட சீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த ரூமில் எல்லோரும் இருந்துடலாம் ஏன்னா அந்தளவுக்கு காற்று வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமான்ற அளவுக்கு காற்றும் இடியும் மின்னல் புயலும் இருந்ததுனால அவங்க அப்படி டிசைட் பண்ணுறாங்க இப்போ சதர்ன் சதேன் ரூம் வாஸ் ஃப்ளட்டட் அந்த சென்ட்ரல் ஹால் பிகான் டு ஓவர்ஃப்ளோ ஸோ இப்போ அந்த சதன் ரூமில் இருக்க தெக்கினி அப்படிங்கிற இடம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மலை நிரம்பி நிரம்பிடுச்சு சென்ட்ரல் ஹால்லேயும் இப்போது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு த எல்ட சேட் அந்த ரோல்ட் மாஸ்டர்ஸ் ஸோ அந்த பெரியவங்க வயசில் பெரியவங்கெல்லாம் வந்து சுருட்டி வச்சிருக்கக்கூடிய பாயில் உட்காந்துக்கிறாங்க அந்த சர்வண்ட் சர்வன்ட் உமன் இந்த மேக் ஷிஃப்ட் டாய்லெட் ஸோ அங்கே ரூமில் ப அந்த ரூம்லேயே ஒரு சின்ன டாய்லெட் மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல அந்த சர்வன்ட் உமன் வந்து இருக்காங்க அம்மாவை அரைவ்டு வித் குட்டி ஒப்பூ அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் தி ட்ரைவிங் ரைன் ஸோ அம்மாவை என்ன பண்ணுறாங்க குட்டி ஓப்புவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அவ்வளோ மழையும் வராங்க அந்த இடி மின்னலெல்லாம் கூட கா பார்க்காம இந்த குட்டி ஓப்பு கூப்பிட்டுட்டு இப்போ இவங்க இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிற அந்த வீட்டுக்கு வராங்க செரியம்மா சஜஸ்டட் தட் டே ஆல் சாண்ட் அக்ஷர ஸ்லோகம் டு ஃபர்கெட் தேர் ஃபியர்ஸ் ஸோ செரியம்மா என்ன சொல்கிறாங்க அக்ஷர ஸ்லோகமாக சொல்லலாம் எல்லோரும் இந்த பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க த சர்வெண்ட் உமன் வாஸ் வெயிலிங் லவுட்லி ஸோ அங்கே சர்வெண்ட் உமன் உட்காந்துருந்தாங்களே அவங்க பயங்கரமாக கத்துறாங்க ஃபியரிங் தட் ஷி மைட் நாட் சி ஹர் ஃபேமிலி அகெயின் எதுக்காக கத்துறாங்கன்னா ஐயோ இனிமேல் என்னோட குடும்பத்தை நான் பார்க்கவே மாட்டேனா இவ்வளோ மேலே வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சர்வெண்ட் உமன் முத்தாசி வாஸ் வரிட் அபவுட் தி கவுட் ஷெட் அண்ட் தி கவுட்ஸ் ஸோ முத்தாசிக்கு அந்த மாடுகள் அங்கே கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஷெட்டெல்லாம் என்ன ஆகுதோ தெரியல என்ற வருத்தம் வெல் சங்கரன் கிள காம்ட் ஹர் செயிங் த பீம்ஸ் வேர் குவாயிட் ஸ்ட்ராங் அண்ட் தே நீட் நாட் வரி ஸோ இப்போது அந்த சங்கரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஏன்னா அந்த ஷெட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது எதுவும் ஆகாது மாடுகளெல்லாம் நல்லா தான் இருக்கும் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபேமிலி பெட் டாக் நேம் தும்பி நான் கூட அந்த டோர் தரோலி சோக்குடு குடிந்த ரெயின் ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு பெட் டாக் இருக்குது அது ஃபுல்லாக நினஞ்சிக்கிட்டு வந்து கதவை தட்டுது சங்கரன் பிளேஸ்ட் கனி பேக் ஆன் த மேட் ஃபார் தும்பி வார்ம் அப் ஹிம்சல் ஸோ ஒரு ஓரமாக ஒரு கோணி பையன் போட்டு அதங்கே இருக்கிறதுக்கு விட்டுறாரு நெக்ஸ்ட் அ பர்சன் கால்டு பாலன் ஹட் கம் ஃப்ரம் வடிக்கரா டு செக் இஃப் தேர் வேர் டூயிங் ஃபைன் ஸோ நெ மறுநாள் இது விடுஞ்சே போச்சு ஸோ மறுநாள் அடித்து பாலன் அப்படிங்கிறவர் வந்து வடிக்கரா அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து வராங்க இங்கே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறதுக்காக வராங்க ஏன்னா நிறைய இடி மின்னல் புயல் தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்காரு இ ஹேட் வேட்டட் த்ரூ த வாட்டர் அண்ட் சீன் ஃபவுல்ஸ் அண்ட் டெட் கோட்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இவர் அந்த தண்ணிலேயே மெத நடந்துட்டே வந் நிறைய நிறைய தண்ணிலேயே அவர் நடந்துகிட்டே வந்திருக்காரு ஸோ வரக்கூடிய இடங்களில் வந்து கோழி மாடுகள் எல்லாமே வந்து செத்து மெதன்று இருக்கிற காட்சியை வந்து இவர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இட் வாஸ் அ பேட் சுட்சுவேஷன் இன் தேட் பிளேஸ் ஸோ அந்த இடத்துல அது ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு பேடான ஒரு சுட்சுவேஷன் அப்படிங்கிற அவங்களுடைய மெமோயரை வந்து இந்த ஸ்டோரியில் எழுதியிருக்காங்க கமலா தாஸ் Thanks for watching Sri Devi's Zone.